ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கீங்களா? வெற்றிக்காக முயற்சி பண்ணுறேன் ஆனால் வந்து எல்லாமே தோல்வியாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்து எப்போவுமே பாசிட்டிவாக அண்ட் ஹாப்பியாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொரோனா கேசஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுட்டு வெளில போங்க. மோஸ்ட்லி வந்து வெளில போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது அர்ஜெண்ட்டாக ஏதாவது வாங்கணும், ஏதாவது தேவை அப்படின்னா மட்டுமே வெளில போங்க. அனாவசியமாக வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போக வேணாம், ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நல்ல குட் மூட் என்டார்பின் வந்து ஜென்ரேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை எப்போவுமே பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டோரண்டா யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மார்னிங் டைம் கிடைக்கட்டா, ஈவினிங் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களை எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுருக்கும். இதை வந்து எப்போவுமே நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு விடக்கூடாது. எப்போவுமே ரெகுலராக பண்ணும்போது தான் நம்மளால் ரிசல்ட்டுக்கு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த யூனிவர்சிட்டி ஆஃப் மேட்ரிட் ஸ்டடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து த்ரோ அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை வந்து எரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு டாக்ஸிக் லெவல் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த டாக்ஸிக் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ வந்து இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி லெவலில் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வந்து இது வந்து 30% வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வந்து எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நமக்கு வந்து வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மகிட்ட இல்லாட்டாலுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறணும். வந்து இப்போ வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை விட வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸு கெட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, புதுசாக இப்போ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது புதுசாக மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டர்மாக வந்து நமக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஹிட் பண்ணிக்கிட்டோம்னா அது லாங் டர்மாக வந்து நமக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இதை வந்து ஹார்னல் யூனிவர்சிட்டியில் தாமஸ் ஃபிலோவிக் அப்படி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு கூட. இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டேர்மாக நம்ம ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாங் டேர்மாக ஹாப்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து வெளில போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷாப்பிங் மால் அந்த மாதிரி பிளேசஸ் போய் சுற்றி பார்க்குறதுக்கு பதிலாக, நம்ம ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக போய் அந்த மாதிரி பிளேசஸ் போனால் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆகும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு லைஃப்லேயும். நம்ம வந்து திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு வந்து அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை விட நம்ம வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணிக்கிறணும். ஸோ வந்து இதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸையும் நம்மள்கிட்ட உள்ள பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம வந்து எழுதி வைக்கணும். இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சவுடனே நம்மகிட்ட உள்ள ஸ்கில்ஸ் அண்ட் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே ஒரு பேப்பரில் எழுதிடணும். எழுதி வைக்கிறது மூலமாக அதை பார்க்கும்போதெல்லாம், வந்து டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி எழுதி வைக்கிறோம் அப்படின்னா, அது மூலமாக வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறையா இந்த சாதனையாளர்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் எழுதி வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வந்து
இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. ஸோ வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே உங்கள்கிட்ட உள்ள பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அதை ரசித்து பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. சில பேருக்கு வந்து நேச்சரை ரசிக்கிறப்ப பிடிக்கும், சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிப்பாங்க. ஒரு மலைத்துளி விழுகுது அப்படின்னா அதை கூட ரசிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நமக்குள்ளே ஹாப்பி தான் ஜென்ரேட் ஆகும், ஹாப்பினஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதன் மூலமாக நம்ம நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நடந்தக்கூடிய சோகமான சுச்சுவேஷனை வந்து நம்ம இப்போதைக்கு நினைக்கக்கூடாது, ப்ரெசண்ட்டாக என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் ரசித்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்லீப் பண்ணணும், நல்லா தூங்கணும். இந்த மாதிரி நல்லா தூங்குறது மூலமாக நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக எந்த நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, தேவையான அளவு போதுமான அளவு நமக்கு ஒரு 8 மணி நேரம் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக தூங்கணும். தூங்காமல் மட்டும் இருக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுவே நம்மளை வந்து அன்ஹாப்பியாக வச்சுருக்கும். ஸோ அதனால தான், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து தேவையான அளவு தூங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண தோணும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இது க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து இது வந்து நம்மளை வந்து எப்போவுமே பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், அப்போ கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ்ஸை விட இது வந்து ரொம்பவே டபுள் மடங்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ஃப்யூச்சரில் எப்படி ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஐ மீன் வந்து அப்துல் கலாம் சார் சொல்வார் தெரியுமா, கனவு காணுங்கள் அந்த மாதிரி. நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம இமேஜின் பண்ணும்போது அதை ஒரு நாள் வந்து நம்மளால் வந்து அதை கண்டிப்பாக அந்த எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக இமேஜின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த இமேஜினேஷனை வந்து ஒன் டைம் பண்ணிட்டு விடக்கூடாது, நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கும் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மிரருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன நீங்கள் என்ன எய்ம் நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நமக்கே தெரியல அப்படின்னா எப்படி நம்மளால் சாதிக்க முடியும்? ஸோ வந்து ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களால் லைஃப்பில் வந்து வின் பண்ண முடியும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க முடியும், எப்போவுமே பாசிட்டிவாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சில வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.